ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை அனதர் நியூ பிளாக். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, இந்தியாவுடைய பார்க் ஆஃப் தி கண்ட்ரியாக இருக்கக்கூடிய வந்தே பாரத் ட்ரெயின் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்தே பாரத் ட்ரெயின் வந்து thank you.
எக்ஸிகூட்டிவ் சேர் கிளாஸ் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1000 ருபீஸ் வரும், 2100 ருபீஸ் வரைக்கும் சென்னை டு பெங்களூர் ட்ராவல் பண்ணுறதுக்கு இருக்கும். இந்த ட்ரெயினில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்பெஷலான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கால் பட்டன் மட்டும்தான். ஸோ இந்த கால் பட்டனையும் நீங்கள் அன்வார்டனாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதுக்கும் ஃபைனுன்னு சொன்னாங்க நம்ம கவர்மெண்ட் பொறுத்தவரை. சென்னை டு மைசூர் போகிற இந்த ட்ரெயின் வந்து நடுவில் ரெண்டே ஸ்டேஷனில் மட்டும்தான் நிற்கிது, ஒன்று காட்பாடி அண்ட் தென் வந்து பெங்களூர். ஸோ இப்போ காட்பாடி வந்தாச்சு, காட்பாடி கிராஸ் பண்ணி கொஞ்ச நேரத்தில் நல்லாவே விடிஞ்சிருச்சு, நல்லா வெளிச்சமாக இருக்கும். ஸோ இந்த காட்பாடி டு பெங்களூர் போகிற ரூட்டில் எல்லாருக்குமே தெரியும் நிறைய மலை இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கான சீனரிஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஃபுல்லாகவே கிளாஸ் விண்டோன்றதுனால நீங்கள் நல்லா பார்க்க முடியும் வெளியே இருக்க வியூஸ் எல்லாமே. அண்ட் உங்களுக்கு அது ஒரு வேளை வெயிலாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்க்ரீனை எடுத்து விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வெயில் தெரியாது. அரவுண்ட் 8:00 இவங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது தான் இவங்க கொடுக்கக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட்டு. ஒரு டிராபிகானோ ஜூஸ் ஒன்று கொடுக்குறாங்க, கேக் கொஞ்சம் கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து வெஜ் நான்வெஜ்ன்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து வெஜிடேரியனான கேட்டகரி. ஸோ இதில் வந்து 3 இட்லி கொஞ்சம் கேசரி தராங்க, சாம்பார் கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் வாஷ் பண்ணுறதுக்கு ஹேண்ட் சானிடைசர் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட்டுக்கு இவங்க சார்ஜ் பண்ணுறது 150ங்க. அடுத்ததான் இவங்களோட நான்வெஜ் மெனுவில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ரெண்டு பேர் போயிருந்தோம், ஒரு வெஜ் அண்ட் இன்னொன்று நான்வெஜ் போட்டிருந்தோம், என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக. ஸோ நான்வெஜ் பொறுத்த வரைக்கும் இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இட்லி சாம்பாருக்கு பதிலாக வந்து இவங்க பிரெட் ஆம்லேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிரெட் ஆம்லேட்டை தான் நான்வெஜ்னு சொல்கிறாங்க. வடைக்கு பதிலாக வந்து கட்லெட் கொடுத்துருக்காங்க. நான் கூட நான்வெஜ்னு சொன்ன உடனே சிக்கன் கட்லெட் இருக்குமோன்னு சொல்லிவிட்டு அதை எடுத்தெல்லாம் பார்த்தேன். அது சிக்கன் கட்லெட்லாம் இல்லை, ரெகுலராக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு கட்லெட் தான். வெஜிடேரியன் ஃபுட்டுக்கு இவங்க 150 ருபீஸும் நான்வெஜ் ஃபுட்டுக்கு 200 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் மக்களே, இது உங்களுக்கான ஒரு க்வெஸ்டின். இப்போது காட்பாடியிலேருந்து டுவர்ட்ஸ் வாணியம்பாடி போகும்போது நடுவில் வந்து ஒரு சின்ன கிராமம்னு நினைக்கிறேன், இது என்ன இடம்னு தெரியல. பேக்ரவுண்டில் வந்து ஒரு பெரிய மலை இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு. மிஸ்டர்னால் பனிமூட்டம், ரெகுலராக இருக்க பனிமூட்டம் மாதிரி இல்லை. இப்போ இந்த கொடைக்கானல் ஹில் ஸ்டேஷன்லாம் போனோன்னா இருக்கும் இல்லையா, மிஸ்ட் மூவிங் கிளவுட்ஸ் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு மிஸ்ட் வந்து இந்த ஏரியாவில் இருந்துச்சு. இது என்ன இடம்ன்றது இந்த வீடியோ பார்க்குற யாருக்காச்சும் தெரிஞ்சிருந்தேன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நம்மளுடைய சேனலில் அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஏன்னா அது சென்னைக்கு பக்கத்தில் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே இருக்கும்போது வரக்கூடிய ஒரு ஏரியா தான். பட் எக்ஸாக்டாக என்ன இடம்ன்றது எனக்கு தெரியல. இது கிராஸ் பண்ணிவிட்டு ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் போன உடனே வாணியம்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து வந்தது. ஸோ காட்பாடியிலேருந்து வாணியம்பாடி பிட்வீனில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. என்னன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். யூஸ்வலாக வாட்டர் பாட்டில் எல்லா ட்ரெயின்லையும் வந்து சீட்டில் மேலேயே வைக்கிற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து கீழே கால் வைக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து வைக்கிற மாதிரியான அந்த ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் உங்களுடைய சார்ஜ் போடுற பாயிண்ட்டும் வந்துட்டு சீட்டுக்கு கீழே தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இவங்ககிட்ட இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் சேர் கிளாஸு. எக்ஸிக்யூட்டிவ் சேர் கிளாஸ்க்கும் எக்கனாமிக் கிளாஸ்க்கும் இருக்க டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸில் வந்துட்டு 4 சேர் தான் இருக்குது, விச் மீன்ஸ் 4 சீட்டு தான் இருக்கும். அண்ட் இவங்ககிட்ட வந்து இந்த சேர்லேருந்து இந்த ஸ்நாக்ஸ் வந்து வச்சு சாப்பிட்றதுக்கான அந்த செட்டப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம தேஜஸ் ட்ரெயின்லேயே ரெகுலராக இருக்குது, இது ஒன்று இதில் தான் இருக்குன்ற மாதிரியான விஷயம் கிடையாது. விஸ்டாடம் கோச்சில் மூவ் பண்ணுற மாதிரி இந்த சேர்ஸை வந்து மூவ் பண்ண முடியும்னு சொன்னாங்க. மற்றபடி எதுவும் சொல்லிக்கிற மாதிரி பெரிய வித்தியாசம்லாம் இதில் இல்லைங்க.